அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மீனை சுட்டு திங்கிறோம். மீன் தான் நண்டை தாங்க சுட்டு திங்க போகிறோம். நான் இல்லை, இப்போ அக்கா, அதுக்கப்புறம் அக்கா பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்றோம். நண்டை சுட்டு அதுக்கு வந்து கஞ்சிக்கு வந்து தொட்டு திம்போம். நாங்கள் கடற்கரில் இருந்து எல்லா வேலையும் பார்ப்போம். வேலையை பார்த்துட்டு இருக்கிற பசி எடுக்கிறப்போ வீட்டிலேருந்து கொண்டு வர்ற கஞ்சியை வச்சு இங்கே கடல்லேருந்து வர்ற நம்ம நண்டோ மீனோ இதை எடுத்து வந்து இப்படி தான் சுட்டு அதை வந்து இப்படி குடும்பத்தோடு உட்காந்து நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவோம். நாங்கள் எப்படி சாப்பிட்றோம், எப்படி சுடுறோம், இது எல்லாமே பாருங்கள். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா கொடுத்தது, அதேமாதிரி அக்கா பிள்ளைகளுக்கு வந்து அக்கா எல்லாருமே கொடுப்பாங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் நம்ம தூத்துக்குடி மீனான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கடைக்காரில் வந்து புல் இது எல்லாமே முளைச்சிருக்கும். அந்த உடம்புறம் உடையில் இருக்கிற முள் எல்லாமே காஞ்சி போய் கிடக்கும். அதை தான் எடுத்து வந்து நம்ம காய வைக்கிறது. கொஞ்சம் எங்களுடைய பழக்கம் பேச்சு இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் எப்படி அனுபவிச்சோமோ அதே தான் இப்போ சின்ன பிள்ளைங்க அனுபவிக்கிறாங்க. எல்லாருக்குமே ஸ்கூல் லீவுனால இன்றைக்கி வந்து இந்த இது எல்லாமே ரெடி. வீட்டில் இருக்கிறது, வீட்டிலேருந்து விளாட்றதுக்கு போல கடற்கரை வந்து கடற்கரையில் விளாண்டுட்டு அம்மா கூட இருக்கிற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை தாங்க இந்த வீடியோவில் முழுசாக காமிச்சிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. நட்டதுக்கு மேலேயாச்சும் விட்டுருக்கலாம். அந்த ஒன்று மட்டும் ஆகலை. அதுக்கப்புறம் கரியா தான் ஆக போகுது. கையை கழுவுறது கிலோ காரு தெரியுமா, ஊட்டி விடும் உட்காரு. நல்ல மோர் போட்டு யார்பரா?
உனக்கு தான் அந்த இருக்கு சின்ன உடைச்சே. நான் சாப்பாடு என்னன்னு கேட்டேன். நீ அவ கறி சாப்பாடு வாங்கிட்டு வர. இது கூட அருணைக்கு ஒரு நண்டு கொடுங்க. ஆர்னி வெளுத்துட்டு இருக்காளே, நல்லா இருக்காக்கும். எப்படின்னு சொல்லு பண்ணு மாட்டினியா, எப்படின்னு சொல்லு என்ன செய்யாரு வீட்டுக்கு போயிட்டா, வேலை கிடக்க வீட்டுல கல்லு விட்டு வந்திருக்காரு. இன்னைக்குதான் அவருங்க
கல்லுட்டே ஆள் வந்துட்டா நைட்டு வருமா இப்போ வருமா? நைட்டு தான் பார்க்க போச்சு. கல் வந்துட்டு இப்போ ஒட்ட போறாங்க. ஆனால் வெண்ணி வந்துட்டு தா என்னடிக்கிற சாப்பாடுலாம் வாங்கினா எனக்கு தரவா?